ஹே ஹாய் கைஸ், நம்ம 13 ரீசன் ஷோயோட சீசன் 1ல இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தாச்சு. இன்னும் நீங்கள் அந்த ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே ஐ பட்டன்லையும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த எபிசோட் பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம செகண்ட் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ கிளே வந்து அந்த டேப்பை போட்டு கேட்டுகிட்டு இருக்கான். ஹேனா வந்து என்ன பேசிகிட்டு இருக்கான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாதியில் அந்த டேப்பை நீங்கள் தூக்கி போடாமல் கண்டினியூஸாக நீங்கள் கேட்குறனால என் சாவுக்கு அடுத்த ரீசன் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கா? அது இந்த டேப்பை கேட்குற நீங்களாக கூட இருக்கலாம். நீங்களும் என் பேச்சை என்ன அசிங்கப்படுத்திருப்பீங்க, இல்லை அசிங்கப்படுத்துகிறப்ப வேடிக்கை பார்த்துருப்பீங்க, இல்லை ஒன்றுமே பண்ணாமல் கூட இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த டேப்பை கேட்குற உங்களுக்கு தெரியும் நீங்கள் எனக்கு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. கிளே மார்னிங் வரைக்கும் தூங்காமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். கிளேவோட அம்மா கதவை தட்டுறாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவான்னு. கிளேவும் வரேன்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்க டேப்பை ப்ளே பண்ணுறோம். இந்த ஸ்கூலில் வர ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வரும் எப்படி போகும்னு நமக்கு தெரியவே தெரியாதுன்னு ஹேனா சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கிளே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கீழே போகிறான். அப்போ அவனோட அம்மாவும் ப்ராஜெக்ட்லாம் எப்படி போகுது, நீயும் டோனியும் ஒன்றா சேர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்களே அதை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, இவன் ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு போய் தானே சொல்லியிருப்பான், அதெல்லாம் நல்லா போகுதுன்னு மலுப்பிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த டேபிளில் ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் இருக்கு. இது இருக்குன்னு கிளே கேட்க அவனோட அம்மா, உனக்கு தான், நீ கொஞ்ச நாளாக தூங்காமல் எதையும் யோசிச்சுட்டே இருக்க, எனக்கு புரியுது உன் ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட் கொஞ்ச நேரம் முன்னாடி சூசைட் பண்ணி செத்து போயிருக்கா, அது உன்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கு, இனிமே தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துக்கன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. கிளே எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறான். ஸ்கூல்ல இவன் ஜஸ்டினை பாக்குறதுக்காக அந்த பேஸ்கெட் பால் விளையாடுற இடத்துக்கு போறான். எதுக்கு அவனை பார்க்க போறான்னு தெரியல. மேபி ஹேனோட டெட்டுக்கு ஜஸ்டின் ஒரு ரீசனா இருப்பான்ல, ஏன்டா அப்படி பண்ண, ஒன்னாலதான் ஹேனா செத்து போனா அப்படின்னு சட்டையை பிடிச்சிக்கிறது கூட போயிருக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அங்க போய் ஜஸ்டின் எங்கன்னு கோச் கிட்ட கேட்க, அவன் ரெண்டு நாள பிராக்டிஸ்க்கே வரல, எங்க போனான்னு எனக்கே தெரியலன்னு அந்த கோச் சொல்றாரு. இவன் மட்டும் தான் அந்த ஜஸ்டினை தேடிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதான் இல்ல, ஜெசிகா டேவிஸ்னு ஒரு பொண்ணு ஜஸ்டினை தேடிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நாள ஜெசிகாவும் ஜஸ்டினும் தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஜஸ்டின் பை வந்து ஜெசிகாவோட போனையும் எடுக்கல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டான், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு ரொம்ப கவலையா இருக்கா. கிளாஸ் முடிஞ்சனா கிளேவை பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வரா, அவ பேரு சரி. இவளும் கிளேவோட கிளாஸ்மேட் தான். இவ வந்து கிளே கிட்ட பேசுறப்ப ஒரு விஷயம் தெரியுது, சரியும் ஹேனாவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்கன்னு. ஸ்கூல்ல யாரு எப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்கன்னு சொல்லவே முடியாதுன்னு ஹேனா வந்து அந்த டேப்ல சொன்னது இவனுக்கு ஞாபகம் வருது. அப்படியே ஒரு பிளாஷ்பேக், அதுல ஹேனாவும் ஜெசிகாவும் புதுசா ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க, ஆனா அவ்வளவா பேசிக்கல. ஆனா கொஞ்ச நாள்லயே இவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேனா அவளோட சீக்கிரட்டை ஜெசிகாட்ட சொல்றா, அதே மாதிரி ஜெசிகாவும் அவளோட சீக்கிரட்டை ஹேனா கிட்ட சொல்றா. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அப்படி ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் காஃபி ஷாப்ல வந்து பேசிட்டு இருக்கப்ப ஆலெக்ஸ்னு ஒருத்தான் அந்த காஃபி ஷாப்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாம தனியாக வந்து இவங்களே பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே ஹேனாவும் ஜெசிகாவும் ஆலெக்ஸ் வந்து பேசுறாங்க, பாவம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம தனியா இருக்கான்னு. அப்படியே அந்த குரூப்ல ஆலெக்ஸையும் சேர்த்துக்கிறாங்க. ஹேனாவுக்கும் ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஆலெக்ஸ்க்கு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிடறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜெசிகாவையும் ஹேனாவையும் விட்டு தள்ளி போயிடுறான். அப்படியே கொஞ்ச நாள ஜெசிகாவும் ஹேனா விட்டு தள்ளி போயிடுறான். இப்ப ஹேனா மட்டும்தான் தனியா அந்த காஃபி ஷாப்ல வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ்வளவு நாள் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டாங்கன்னு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இதை விட ரொம்ப கஷ்டமா ஹேனாவுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெசிகாவும் ஆலெக்ஸும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டாங்களேன்னு ஹேனாவுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. ஹேனாவை வேலை பாக்குற தியேட்டர்ல டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. ஜெசிகாவும் மூவி பாக்குறதுக்காக அங்க வர்றா. ஹேனா ஜெசிகாட்ட பேசவே ரொம்ப நாள் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிக்கிட்டு டிக்கெட் கொடுக்குறா. ஜெசிகா டிக்கெட்டுக்கு காசு கொடுக்குறப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல இருக்கு இதெல்லாம், போய் சினிமாவை பாருன்னு ஹேனா காசு வாங்கல. அப்படியே அங்க அலெக்ஸும் வரா, நானும் ஜெசிகாவும் டேட்டிங் வந்திருக்கோம், எனக்கு ஒரு டிக்கெட் வேணும்னு கேட்க ஹேனா கடுப்பாக்கி டிக்கெட்டுக்கு ரெண்டு பேரும் காசு தாங்கன்னு சொல்லிட்டு காசு வாங்கிக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இவ்வளவு கழட்டி விட்டது இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு கட்ட எடுத்து அப்படியே பிரசண்டா காமிக்கிறாங்க. அங்க பேஸ்கெட் பால் டீம் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்டின் நம்ம சொல்றப்ப ஜஸ்டின் அங்க வரல, ஜஸ்டின் இவ்வளவு பெரிய ஈவெண்ட்டுக்கும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா அவனுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப கிளே வந்து ஜெசிகாட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றான். ஆனா ஜெசிகா இவங்கிட்ட பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படியே ஸ்கூல் முடிஞ்சு கிளே வீட்டுக்கு போறப்ப ஜஸ்டினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளேவை ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒருத்தன் ஹேனா கிட்ட வளைஞ்சுகிட்டே பேசினானே அவன் பேர் வந்து வாக்கர், அவன் வீட்டுக்கு கம்பல் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க. திரும்ப ஒரு பிளாஷ்பேக், ஜெசிகா வந்து ஹேனா கிட்ட, நான் அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நம்ம எப்பயுமே மீட் பண்ற காஃபி ஷாப்புக்கு வந்துடும் சொல்லிட்டு போறான். ஹேனாவும் ஜெசிகாட்ட போய் பேசுறப்ப திரும்பவும் நம்ம பழையபடி ஃப்ரெண்ட்ஸா இருப்போமான்னு கேக்குறா. ஜெசிகா வந்து துரோகி, நீயும் அலெக்ஸும் இப்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, ஏன்டி என்ன ஏமாத்தினு ஹேனா கிட்ட கேட்க அவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீயும் அலெக்ஸும் தான் லவ் பண்ணீங்க, என்னதான் நீங்க ரெண்டு பேரும் கண்டுகளன்னு சொல்ல, நடிக்காத, அவன் நான் பிரேக்அப் பண்ணிட்டான். இந்த பேப்பரை படின்னா ஹேனா கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறா. அந்த பேப்பர்ல அப்படி என்ன இருக்குன்னா, இந்த அலெக்ஸ் பையன் அவன் கிளாஸ்ல படிக்கிற பொண்ணுங்களோட நேம் எல்லாத்தையுமே எழுதி வச்சு யாருக்கு அது நல்லா இருக்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். அதுல ஹேனாவுக்கு அது பெஸ்டா இருக்கணும், ஜெசிகாவுக்கு அது ஒஸ்டா இருக்கணும் பேப்பர் எழுதி வச்சிருக்கான். அந்த பேப்பரை ஜெசிகா ஹேனா கிட்ட காமிச்சு, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், உன்னாலதான் அலெக்ஸ் என்ன அசிங்கப்படுத்திருக்கான்னு கத்துறா. அந்த நாய் இப்படி பண்ணதுக்கு இவன் என்ன பண்ண முடியும், இவ
எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ண ஜெசிகா அதை கேட்காம கன்னத்திலே ஒரு அற அரைஞ்சிடுறா. தப்பே பண்ணாம பப்ளிக் பிளேஸ்ல ஒரு அற வாங்கினா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதே மாதிரி ஹேனாவுக்கும் அது ரொம்பவே அசிங்கமாயிடுது. இதான் என் சாவுக்கு செகண்ட் ரீசன் ஹேனாவும் சொல்றா. அப்படியே பிரசன்ட காமிக்கிறாங்க. நம்ம கிளே வந்து ஜெசிகாட்ட பேச காபி ஷாப்புக்கு போறோம். அங்க ஜெசிகாட்ட கேக்குறான், ஏன் நீ ஹேனா கிட்ட சண்டை போட்ட, அவ மேலே எந்த தப்புமே இல்லையேன்னு கிளே கேட்க ஜெசிகா என்ன சொல்றானோ, இந்த பாரு ஹேனா அந்த டேபிள சொல்ற முக்கவாசி உண்மையே இல்ல, அவ நிறைய பேர் அந்த டேபிள சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு கிளம்புறா. இப்பதான் கிளேக்கு ஒரு குழப்பமே வருது. அப்ப நான் அந்த டேபிள இருக்க விஷயத்த நம்பலாமா வேண்டாமான்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயமா தெரியுது, ஜெசிகாவும் இந்த டேபை கேட்டிருக்கா அப்படின்னு. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. ஜெசிகா வந்து ஜஸ்டின் வாக்கர் வீட்டுலதான் ஒளிஞ்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிடறா. அங்க போய் ஜஸ்டின் கிட்ட சண்டை போடுறா, நீ அந்த பிரின்சிபல் கிட்ட என்ன பத்தி என்ன சொன்ன, அது மட்டும் இல்லாம ஏன் ஸ்கூலுக்கு வரல, என்கிட்ட என்ன விஷயத்த மறைக்கிறேன்னு ஜெசிகா கேட்க, நான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தேன் அதான் ஸ்கூலுக்கு வரல, அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கலன்னு ஜஸ்டின் சொல்றான். ஜெசிகா வந்து ஜஸ்டின் இன்னொரு விஷயத்தையும் சொல்றா, கிளே தான் இந்த டேபிள் எல்லாம் இப்ப வச்சிருக்கான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவன் ஏதாச்சும் பண்ணிட போறான்னு சொல்ல, அவெல்லாம் ஒரு ஆளே இல்ல, அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஜஸ்டின் சொல்றான். ஜெசிகாவுக்கு இப்பதான் ஒரு டவுட் வருது, ஹேனா அந்த டேபிள சொன்னது எல்லாமே பொய்னா, ஜஸ்டின் ஏன் ஸ்கூலுக்கு வராம இருக்கணும், சம்திங் ராங், ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு அவளுக்கு தெரியுது. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. ஹேனாவோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஹேனாவோட அம்மா வந்து அவர் ரூம்ல ஒரு பேப்பரை பாக்குறாங்க. அந்த பேப்பர் வேற எதுவுமே இல்ல, இந்த அலெக்ஸ் நான் எழுதுன பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் லிஸ்ட் தான். இந்த பேப்பரை பார்த்தோம்னா ஹேனா செத்ததுக்கு இது கூட ரீசனா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு ஹேனாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்பவே நல்லா தெரிஞ்ச டோனிக்கு கால் பண்றாங்க. டோனியும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறான். இது எல்லாத்தையுமே நம்ம கிளே சைக்கிள் போறப்ப பாத்துறான். ஹேனாவோட அம்மா டோனி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி உள்ள கூப்பிட்டு போறாங்க. அது என்னவா இருக்கும்னு கிளே ஓரமா நின்று பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட் 3 ஸ்டோரி பார்ப்போம். டாடா, பை பை, வட்டா.